ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒன்னர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம், ஏற்கனவே உங்களுக்கு வந்து அதிகமாக பிட்காயின் மைனிங் வெப்சைட் போட்டிருக்கேன், ஃப்ரீ வெப்சைட்ஸ்லாம், அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், கிரிப்டோ கரன்சி பற்றி தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்குமே மைனிங் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் மைனிங் பற்றி வீடியோ போட்டிருக்கோம், தெரிஞ்சிருக்கலாம், போய் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் இருக்க வீடியோ பார்த்து. அதுபோல் இப்போ நான் உங்களுக்கு டாஜோ காயின் மைனிங்கை பற்றி ஒரு வீடியோ தந்திருக்கேன். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்டு ஃப்ரீயாக நம்ம இந்த வெப்சைட்லாம் மைனிங் பண்ண போகிறோம். இது லாகின் சிஸ்டம்ஸ்லாம் ஒரே ஈஸியான வேலை தான், ஜஸ்ட் நம்ம மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்க வேண்டியதான். என்னோடய லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கைஸ், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் வேறு அளவு கொடுக்குறீங்க, எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஆனால் வந்து 100% அன்சப்ஸ்கிரைப்டாக இருக்குது சேனல் வியூஸ் போகுது ஃபுல்லாக. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் தான் வந்து எங்களை அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவாக இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே கைஸ், டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஹோம் பேஜ் போய்டும், பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, நம்ம எப்படி நான் வந்து டெஸ்க்டாப் சைட்டில் வச்சுருக்கேன், டெஸ்க்டாப் சைட்டில் தான் அது ஒர்க் ஆகும். நம்ம வந்து மொபைலே எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதுக்காக நான் டெஸ்க்டாப் சைட்டில் வச்சுருக்கேன், க்ரோமில், க்ரோம் ப்ரௌசரில். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவ்வளோக்கு பே பண்ணால் நமக்கு ஹேஷ் ரேட் அதிகமாகும், ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், 10,000 காயின்ஸ் ஏர்ன் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாரும் அதை ஒன்றும் எந்த ஒரு டெபாசிட்டும் பண்ணாதீங்க, நீங்கள் டெபாசிட் பண்ணாமே ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து எப்போதுமே ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது தான் நாங்களும் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுங்கள். சிம்பிள், உங்கள் அக்கௌண்ட்ஸுக்கு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஐடி இருந்தால் லாக்அவுட் கொடுங்க. இப்போ நான் லாகின் கொண்டு சைன் அப் பண்ணி பாருங்கள், அந்த சைன் அப்பை கொடுங்க, சைன் அப் கொடுத்துட்டே பாருங்கள். இல்லைக்க சிம்பிளாக உங்களுடைய மெயிலில் உங்கள் பேர், ஃபுல் நேமு, யூசர் நேமு, பாஸ்வேர்ட், அப்புறம் வந்து ஜிமெயில் ஐடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி, அப்புறம் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் மாத்திரம் என்னென்னு சொல்கிறது அது, அதுக்கப்புறம் ஐஎம் நாட் ரோபோட் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுடைய வேலட்டோட அட்ரஸ், நான் டாஜோ காயின் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுக்கு மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக லாகின் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் மெயில் வரும், நீங்கள் அது கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே இப்போ நான் வந்து லாகின் பண்ணுற பாருங்க, இதே போல் ஒரு ரீகேப்சா வரும், இந்த ரீகேப்சாவெல்லாம் ஃபினிஷ் பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. சிம்பிள், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும், அவ்வளோதான். இதில் வந்து ஸ்டார்ட் மைனிங்னு ஒரு இது வெப்சைட் ஒரு இது வரும், நீங்கள் அதை கொடுத்து மைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் டெபாசிட் தான் வருங்க, டெபாசிட் லிஸ்ட்டில் இருக்குது, நானும் டெபாசிட் பண்ணவே இல்லை. இதே பாருங்க, இவ்வளோக்கு டெபாசிட் ஆகிருக்கு. டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் பாருங்கள், இவ்வளோக்கு நம்ம டெபாசிட் வேணால் பண்ணிக்கலாம், நாங்கள் டெபாசிட்டுமே பண்ணவே இல்லை. அண்ட் மை ஏர்னிங் ஹிஸ்ட்ரி பாருங்கள், என் டாஜோ காயின் மைன் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, ஒரு ஃப்ரீயாக நம்ம அதிகமாக டாஜோ காயின் ஏர்ன் பண்ணுற வெப்சைட் இது. நீங்கள் எந்த ஒரு வேலையும் பண்ண போகிறதே இல்லை, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுற போகிறீங்க. நீங்கள் 2 மாதம் கழிச்சு பார்க்கலாம், 1 வருஷம் கழிச்சு பார்க்கலாம், இல்லை நாளைக்கே பார்க்கலாம், இல்லை இன்றைக்கே பார்க்கலாம், நீங்கள் எப்போவும் பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக மைன் ஆகிட்டே இருக்கும். அவங்க மினிமம் வித்ட்ரால் பேமெண்ட்டு எப்போ சொல்கிறாங்களோ ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ட்ரால் எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்லலாம் டாஜோ காயினோட வேல்யூ வந்து இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால இப்போ நாங்கள் எடுத்து என்ன பண்ணியோன்னு. பட் ஃப்ரீயாக வர காசு நம்ம ஏன் விடணும், ஃப்ரீயாக வரதுனால நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டு அதிகமாக அனுப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம இந்த வீடியோ பற்றி கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.